திமுகவே போலிங்க, எங்க போனாலும் போலி நாடகத்தை போட்டுக்கிட்டு அந்த டவர்ல இவங்க போட்டோ ஏன் போடணும், அதை வந்து முறை சொல்லி வெளியிடுவதும் அது அவங்க தொலைக்காட்சியெல்லாம் வெளியிடுவதும் பாருங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்காரு, அவருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்புன்னு சொல்லி இவங்க ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நாடக கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷோ தான் இது. ரொம்ப கேவலமா இருக்கு. அவங்க இருக்கும்போது ஆர்கனைசேஷன் இல்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி யாருக்குமே இல்லாத, எந்த மந்திரிக்கும் எதுவுமே தெரியலங்க. அவங்கவுங்க காரை போட்டுட்டு அவங்கவுங்க ஏரியாக்குள்ள சுத்தி வராங்களே தவிர மக்கள் பிரச்சனை எல்லாம் அவர் இருந்தாலும் நடக்குது. அவரோட மைண்ட் செட் என்னன்னா, நான் இருந்தாலும் பிரச்சனை தான், நான் ஊருக்கே போயிட்டு வரேன், எப்படி பிரச்சனை பண்ணிருக்க போறீங்க, பிரச்சனையோட பிரச்சனை எதையும் பாத்துக்கலாமே நினைக்கிறாங்களே தவிர. இவர் அமெரிக்கா போறதுக்கும் ஜெகத்தன்னை பண்ண ஊழலுக்கும் சம்மந்தம் இல்ல. ஜெகத்தன்னை ஊழல் பண்ணு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ்ல அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தெளிவா விலைக்கு வெளியிட்டு இருக்கிறார். என்னன்னு, இது போல அண்ணன் பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, 900 கோடி ஃபைன் போடுறாங்க. அந்த அளவுக்கு தலைவன் இன்னைக்கு கட்டிங் போட்டு செட்டிங் போட்டு நாட்டுல மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்ச திமுக காரங்க எல்லாருக்குமே ஃபைன் போட்டாலே தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை நம்ம அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எடப்பாடி அண்ணனுக்கும் பேச தெரியல. அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அண்ணா இருக்கட்டும், அண்ணன் சி வி சண்முகமா இருக்கட்டும், அண்ணன் கே பி முனுசாமியா இருக்கட்டும், அவங்களை பொறுத்தவரை கட்சி எக்கடி கட்டாலும் பரவாயில்ல, நாம இருந்தா போதும் நினைக்கிறாங்களோ இன்னும் தெரியல. அவங்க கட்சியை பற்றி நாங்க பேசல, எங்கள் தலைவரை பற்றியோ எங்கள் கட்சியை பற்றியோ விமர்சனம் செய்து நம்மளும் நியூஸ்ல வரலாம்னு இவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த ஆசை நிராசையாக போகும். நீங்க பேச பேச உங்க தகுதி இன்னும் குறையும். தாமரை நாயகி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5.5 வருஷம் மாநில தலைவராக இருந்திருக்காங்க. அவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இருக்கும் பொழுதே தீவிரமாக அரசியல் செய்து பாஜகவை வளர்த்தவர்கள். அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அக்கா சொல்லக்கூடிய கருத்து அது ஒரு ஆங்கிள், அது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் எடுத்துக்கணும். புரட்சி இளைஞர் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாங்க, கட்சி சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுறாங்க. அப்படி பார்த்தா தமிழிசை அக்கா தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணன் ஹெச் ராஜா ஒரு கருத்து சொல்வாரு, அண்ணன் பொன்னார் ஒரு கருத்து சொல்வாரு. அந்த கருத்து சொல்வதனால் தமிழிசை அக்கா கருத்துக்கு எதிராக நம்ம நினைச்சோமா? தம்பி எடுக்கக்கூடிய முடிவு அற்புதமானது. இதே முடிவை 2014 நாங்களும் எடுத்திருக்கிறோம். திராவிடம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க நாங்களும் பாடுபட்டிருக்கோம் அக்கா சொல்றாங்க. அதனால திமுக அதிமுகவோட போகணுன்றது அக்காவுடைய வாதம் அல்ல. ஒரு தனி மனிதனுடைய விளம்பரத்திற்காக இவ்வளவு ரூபாய் செலவு பண்றதுன்றது ரொம்ப மனவேதனையா இருக்கு. ஒரு காமன் சிட்டிசனா சொல்றேன், ஒரு கட்சிக்காரனா கடும் கோபம் வருது. யாருமே கண்டிக்கல, யாருமே இதுக்கு அப்செக்ஷன் சொல்லலையே, நிஜமா இதை கை விட்டுருக்கணும். இருந்தாலும் அவங்க பண்ண பிரிப்பரேஷன் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணிருக்காங்க இதுவரை. சோ நடத்தட்டும், மக்களுக்கு இதனால 5 பைசா கூட பயனல் என்பது பாஜகவுக்கு ஒரு பெரிய வருத்தம். இவருக்காக நான் ஒரு கருத்து சொல்லலாம்னு விரும்புறேன். பில்டப் போடுறோமோ பீலா விடுறமோ இந்த உலகம் நம்மளை ஊத்து பார்க்கணும். திமுக அதிமுக அந்த ஃபார்மேட்ல தான் கிட்டத்தட்ட அவங்களுடைய 50 ஆண்டு காலத்தை ஓடிட்டாங்க. இன்னைக்கு விஜயனும் அதே ஆயுதத்தை தான் கையில் எடுக்கிறாரு. அவரும் வந்து பில்டப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொடி வந்து அவர் போட்ட அன்னைக்கு விமர்சனங்கள் அதிகமா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்க அப்பா இருந்தாரு, உன்ன கொண்டு வந்தாரு, கம்மன் தானே இருக்காங்க, நாங்க இருந்தா கம்மன் இரு, நீ அதை பத்தி பேசுறேன்னு சொல்லி அவங்களை கேட்பாங்க. திமுகவில் ஜனநாயகத்திற்கு வாய்ப்பு இல்ல, திமுகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்ல, திமுகவில் நல்லதுக்கும் வாய்ப்பு இல்ல, திமுகவில் நியாயத்துக்கு வாய்ப்பு இல்ல, திமுகவில் சத்தியத்துக்கு வாய்ப்பு இல்ல. டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல ஸ்டாலின் வந்து அமெரிக்கா சென்றிருக்கார். அமெரிக்கா போன கையோடு பார்த்தீங்கன்னா அங்கே டிஆர்பி ராஜா நெப்போலியன் அவர்கள்லாம் வரவேற்றிருந்தார். ஒரு பக்கம் அந்த டவர்லலாம் ஒரு ப்ரொமோஷன் செய்ததாக தொடர்ந்து மீம்ஸு ஊடகங்களும் அதை வெளிப்படுத்திருந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? திமுகவே போலிங்க, எங்கே போனாலும் போலி நாடகத்தை போட்டுக்கிட்டு அந்த டவரில் இவங்க ஃபோட்டோவை ஏன் போடணும், அதை வந்து முறை சொல்லி வெளியிடுவதும் அது அவங்க தொலைக்காட்சியெல்லாம் வெளியிடுவதும் பாருங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்புன்னு சொல்லி இவங்க ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நாடக கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த ஷோ தான் இது. ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுவரை அவர் எங்கெங்கேயோ போனார், துபாய் போயிருப்பார், சிங்கப்பூர் போயிருக்கிறாரு, ஜப்பான் போயிருக்கிறாரு, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு, என்ன கொண்டு வந்தார் சொல்லுவார், எல்லாமே நடக்கும், கோர்ட்டு போடுவார், அங்கேருந்து நம்ம வீடியோ வரும். காசு வந்த பாடு இல்லை, இங்கே தொழில் வந்த பாடு இல்லை, எதுவுமே இல்லை. திமுக ஓய்வெடுப்பதற்காக அதன் தலைவர் போயிருக்கிறாரு. மற்றபடி இதில் எந்த திட்டமோ அல்லது மக்கள் அக்கறைக்காக போயிருக்காரு என்று சொன்னால் அதில் உண்மை இல்லை என்பதை தெரிவித்துக்கிறேன். ஓகே. அந்த முதலீடு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா செல்லதாக இருக்காரு, அதுக்கு ஒரு 15 நாள் காலம் வந்து தங்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? யார் சார் ஆர்கனைஸ் பண்ணுவா? அவங்க இருக்கும்போது ஆர்கனைசேஷன் இல்லை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி யாருக்குமே இல்லாத, எந்த மந்திரிக்கும் எதுவுமே தெரியலங்க. அவங்கவுங்க காரை போட்டுட்டு அவங்கவுங்க ஏரியாக்குள்ள சுற்றி வராங்களே தவிர மக்கள் பிரச்சனை எல்லாம் அவர் இருந்தாலும் நடக்குது. அவரோட மைண்ட் செட் என்னென்னா, யோ நான் இருந்தாலும் பிரச்சனை தான், நான் ஊருக்கே போயிட்டு வரேன், எப்படி பிரச்சனை பண்ணியிருக்க போறீங்க, பிரச்சனையோட பிரச்சனையை எதையும் பார்த்துக்கலாமே நினைக்கிறாங்களே தவிர. பாவம், அவரை ரொம்ப ரொம்ப இவங்கெல்லாம் கார்னர் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த திமுக ஆட்சி பொறுத்தவரை
அவங்க தாத்தா காலத்துலேயும் அதே ஏமாற்று வேலை, இன்றைக்கி அவங்க அப்பா காலத்துலேயும் அதே ஏமாற்று வேலை. அதனால் நீங்கள் நிர்வாகத்தை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நிர்வாகத்தை எங்கள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தான், நாங்கள் ஆளுங்கட்சியாகவே இல்லைனாலும் எங்களுக்கு எம்எல்ஏக்கள் மிக குறைவாக இருந்தாலும் நாங்கள் தான் இன்றைக்கி மக்களுடைய ஆளுங்கட்சியாக செயல்படுறோம். திமுகனு ரோலே இல்லைங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து பட்ட இலவசராக மாற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அதனுடைய நீட்சியாக அவர் தான் பார்ப்பார். பஸ் வருதுன்னா அவர் தான் திறப்பார். அவர் துறை என்ன, அவர் இதெல்லாம் போய் ஏன் குடியரசு திறக்கிறாரு, இதற்கெல்லாம் கேள்விக்கு பதிலே இல்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த குடும்ப ஆட்சியின் கீழே சிக்கிக்கிட்டு நம்ம தவிக்கிறோம், இதற்கு விடிவு காலம் நிச்சயம் வரும், அதை பாஜக பூனைக்கு மணி கட்டி தீரும். அமெரிக்கா சென்ற நேரத்தில் அமலாக்குத்துறை சரியான நேரம் பார்த்து ஜெகத்ரட்சிகள் மீது ஒரு அபராதம் விதிச்சிருந்ததா சொல்கிறாங்களே, எப்படி சார்? சார், இவர் அமெரிக்கா போகிறதுக்கும் ஜெகத்தன்னை பண்ண ஊழலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜெகத்தன்னை ஊழல் பண்ணன்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸில் அண்ணன் புரட்சியாளர் அண்ணாமலையார் தெளிவாக விலகி வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன இது போல் அண்ணன் பண்ணியிருக்கிறார், இன்றைக்கி பாருங்கள் 900 கோடி ஃபைன் போடுறாங்க. அந்த அளவுக்கு தலைவன் இன்றைக்கி கட்டிங் போட்டு செட்டிங் போட்டு இன்றைக்கி நாட்டில் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடித்த திமுக காரங்க எல்லாருக்குமே ஃபைன் போட்டாலே இந்த தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை நம்ம அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திமுகவேங்க ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு மக்கள் அக்கறையற்ற ஆட்சி, அதற்கு வரக்கூடிய இந்த ஃபைனு, வரக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய ரிப்போர்ட்டு, வரக்கூடிய ஊழல் பட்டியலே சாட்சி. எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த விமர்சனம், அதாவது திமுக சைட்லேருந்து இப்போ மாறி அதிமுக சைடு வந்திருக்கு, பாஜக அதிமுகன்னு ஒரு திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு போயிட்டு இருந்துச்சு, என்ன காரணம்? எடப்பாடி அண்ணனுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை கட்சிக்குள்ளேயும் இருக்குது, கட்சிக்கு வெளியிலையும் இருக்குது. தன்னை வந்து முன்னிறுத்தி ஆகணும். தன்னை தலைவர் என்று தானே சொல்லக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னால் அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். என்ன தகுதி அவருக்கெல்லாம் இருக்குது? 50 வருஷம் ஒரு கட்சியில் இருந்தது தகுதி வந்துருமா? புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரை பார்த்து அவருக்கு வாய் தான் வாடகைக்கு எடுத்துகிட்டு வர்றாரு, அவருக்கு நாக்கும் வாயும் தான் வந்து மூலதனம். இப்போ இவங்களுக்கு அது கூட இல்லையேங்க. ஒரு சட்டசபையில் பேசுகிறாரு, அந்த வக்காலை அது பார்த்துருப்பீங்க, ஒரு கெட்ட வார்த்தை போல் சொல்லி அப்புறம் மாற்றி அந்த வக்காலத்துன்னு சொல்கிறாரு. அதுபோல் ஒரு தலைவர்கள் இவர்களெல்லாம் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவருக்கு கூடிய அறிவு கூட இவங்களுக்கெல்லாம் இல்லை. தொடர்ச்சியாக ஏடிஎம்கேக்காரங்க ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவங்களால் முடியலை. இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ்ஸை விளக்கிட்டாங்க, அண்ணன் டிடிவியை விளக்கிட்டாங்க, அம்மா சசிகலா அம்மாவை விளக்கிட்டாங்க, எல்லாரையும் விளக்கிட்டு நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு சொல்லி வந்தாங்க. அதற்கு கட்சிக்குள்ளேயும் ஆதரவு கம்மியாயிடுச்சு, கட்சிக்கு வெளியிலையும் இன்றைக்கி விஷயங்கள் தெரியப்பட்டது, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதை தெரியப்படுத்தியிருக்கோம். அண்ணாமலனுக்கு தகுதி இல்லை, அண்ணாமலைக்கு திறமை இல்லை, அண்ணாமலை கத்துக்குட்டி, இவ்வளவெல்லாம் பேசுகிறாங்களே அதே கத்துக்குட்டி தான், அதே தெரியாதவர் தான், அதே புதிதாக அரசியலுக்கு வந்தவர் தான். இன்றைக்கி கட்சிக்கு வந்து 3.5 வருஷத்தில் நீங்கள் 3% நீங்கள் 2% நீங்கள் நோட்டாக்கு கீழே நீங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி 12% ஓட்டு வாங்கியிருக்கோங்க, சும்மா வாங்க. உடனே கூட்டணியெல்லாம் வாங்கியிருப்பீங்களா நீங்கள்? அப்போ திமுக கூட்டணி இல்லையா, அதிமுக கூட்டணி இல்லையா? அதனால் நாங்கள் ஓட்டு வாங்கலைன்னா பார்த்தீங்களா, இது இந்த மண்ணே திராவிட மண்ணு கதை ஓட்டியிருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் வாக்கை வாங்கி நிரூபித்த உடனே அவங்களால என்ன சொல்லி இதை டைவெர்ட் பண்ணுறது, மக்கள் சக்தியாக பாஜக வருவதை எப்படி தடுக்கிறது? அதற்கு உடனே கூட்டணி வச்சாங்க, இல்லைன்னா பாஜகலாம் வந்திருக்குமா? இவங்க என்ன சொல்லி தடுத்தாலும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதுபோல் பாஜகனுடைய வளர்ச்சி எல்லா இடங்களிலும் தெரிதுங்க, பட்டி தொட்டிக்கு போங்க பிரதர், எங்கே போனாலும் இப்போ கட்சி கொடிங்க, எங்கே போனாலும் தொண்டர்கள். இன்றைக்கி ஒரு காமன் மேன், ஒரு படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் கூட இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை வரவேற்கிறாங்க. ஏப்பா இந்த திமுக அதிமுக போட்டு போட்டு போதும்பா, புதுசாக ஒரு வாய்ப்பு தருவோன்னு சொல்லி புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரை பர்சனலாக லைக் பண்ணுறாங்க. மக்கள் ஈர்ப்பு சக்தி பெற்ற தலைவராக அண்ணன் அண்ணாமலையார் உருவாகிட்டார். இதை இந்த திராவிட கட்சிகளால் தாங்க முடியாமல் இன்றைக்கி திமுக அதிமுக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திமுகவுக்கு என்னென்னா, பங்காளி நீ இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அதிமுக என்னென்னா, பங்காளி நீ இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட்சி பண்ணலாம்னு இவங்க நினைக்கிறாங்க, அதற்கெல்லாம் வேலையே இல்லை. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றார் இவங்க நினைக்கிறாங்க. இல்லை, தமிழக மக்களுக்கு இன்னும் சொல்கிறேன், இந்த கட்சிக்காரர்களுக்கு இன்னும் அவர் போலீஸ்காராக தான் இருக்கிறாரு, நடவடிக்கை நிச்சயம் எடுப்பார், உங்களுக்கு எல்லாம் தண்டனையானது நிச்சயம் இருக்கும். மக்கள் பணத்தை ஏமாற்றி நல்லா வாழ்ந்த இந்த நாட்டை, நல்ல ரிசோர்ஸஸ் நல்ல வளங்கள் உள்ள இந்த நாட்டை கெடுத்துட்டு இன்னைக்கு நடுத்தர கொண்டு நிப்பாட்டிட்டு இவங்கெல்லாம் நல்ல வேஷம் போடுறாங்க. இந்த வேஷத்தை கலைப்பதற்கு பாஜக சாட்டை எடுத்து சுற்றி சுற்றி வரும், அந்த வேஷம் கலைக்கப்படும் தெரிவித்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்காக தான் அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுத்திருந்தார். ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கருத்தை தெரிவிச்சுட்டாராங்களே, தலைவர்களுக்கான மரியாதை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடி அண்ணனுக்கும் பேச தெரியல, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜெயக்குமாரனாக இருக்கட்டும், அண்ணன் சி வி சண்முகமாக இருக்கட்டும், அண்ணன் கே பி முனுசாமியாக இருக்கட்டும், அவங்களை பொறுத்தவரை கட்சி எக்கெடுக்கிட்டாலும் பரவாயில்ல,
நாம் இருந்தால் போதும் நினைக்கிறாங்களோ இன்னும் தெரியல. அவங்க கட்சியை பற்றி நாங்கள் பேசலை, எங்கள் தலைவரை பற்றியோ எங்கள் கட்சியை பற்றியோ விமர்சனம் செய்து நம்மளும் நியூஸில் வரலான்னு இவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த ஆசை நிராசையாக போகும். நீங்கள் பேச பேச உங்கள் தகுதி இன்னும் குறையும். ஆல்ரெடி மக்களுடைய ஒரு அபிமானத்தை, மக்களுடைய ஒரு நோட்டபிளான ஒரு இடத்த வந்து நீங்கள் எழுந்துட்டீங்க. அதிமுக என்ற கட்சியே நீங்கள் அந்த இடத்துல இல்லை. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அந்த மீட்டிங்கில் சொன்னது போல், சமீபத்தில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னது போல, நான்காவது இடத்துக்கு போகக்கூடிய அதிமுக இந்த குதி குதிக்கு நினைக்கும் போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. இந்த நிலைமை மாறியே தீரணும், மாறணும்னு பாஜக எதிர்பார்க்குது. ஓகே பிரதர், ஆனால் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் தமிழிசை அவர்களும் பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை அவர்களும் பார்த்தீங்கன்னா இதே கருத்து தான் தெரிவிச்சிருந்தாங்க. மேடையில் பேசுறது அவங்களுடைய விருப்பம், ஆனால் வந்துட்டு ஒரு தலைவருக்கான மரியாதை வந்துட்டு கொடுக்கப்பட வேண்டாம், அதான் என்னோட பதில் அப்படின்னு சொன்னாங்களே, இப்படி எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாமரை நாயகி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5.5 வருஷம் மாநில தலைவராக இருந்திருக்காங்க. அவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இருக்கும் பொழுதே தீவிரமாக அரசியல் செய்து பாஜகவை வளர்த்தவர்கள், அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அக்கா சொல்லக்கூடிய கருத்து அது ஒரு ஆங்கிளில், அது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளாக எடுத்துக்கணும். புரட்சி இளைஞர் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறாங்க, கட்சி சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா தமிழிசை அக்கா தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அண்ணன் ஹெச் ராஜா ஒரு கருத்து சொல்வார், அண்ணன் பொன்னார் ஒரு கருத்து சொல்வார். அந்த கருத்து சொல்வதனால் தமிழிசை அக்கா கருத்துக்கு எதிராக நாங்கள் நினச்சோமா அப்படி நினைக்கப்பட்டதா? அப்படி கிடையாது. இன்னைக்கு காலகட்டங்கள் அரசியல் மாற மாற தொண்டர்கள் வந்து ஒரு அண்ணாமலை அண்ணன் மேலே ஒரு ஃபேன் பேஸாக இருக்காங்க, அது வரவேற்கக்கூடிய விஷயம். நானும் அவருடைய அன்பு தம்பி தான். ஆனாலும் அக்கா ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை ஒரு கருத்தாக பார்க்கணும். ஒரு முன்னாள் மாநிலத்தினுடைய தலைவர், ஒரு ஆளுநராக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. தொண்டர்கள் சில பேர் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து அவங்கள ஒரு மாதிரி சொல்கிறதை நானே பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். எங்கள் மாநில தலைமையே அதை பல விஷயங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற தகவல்களை போடுபவர்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாங்க. நேற்று அக்கா வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு மூத்த தலைவரை நம்ம கட்சியில் 2014 தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதை போட்டவர்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜர்கள். யாருடைய உழைப்புமே இன்றைக்கி கட்சி வந்து பின்னுக்கு தள்ளக்கூடாது. உழைத்த நிர்வாகிகளை, உழைத்த தலைவர்களை மதிக்க கற்றுக்கணும். இதை வந்து நான் உங்களுக்கு பாடடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. கட்சியில் ஒரு சக தோழனாக இருக்கிறேன். என்னுடைய ஒரு சின்ன சஜஷன், அக்கா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஒரு மூத்த தலைவர், 5.5 வருஷம் மாநில தலைவராக இருந்திருக்கிறாங்க. அவர் கருத்தையும் மதிப்போம். என்னவாக இருந்தாலும் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் சொல்வதை அக்கா சொன்ன ஒரு வார்த்தை கேட்டிங்களா, அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, தம்பி எடுக்கக்கூடிய முடிவு அற்புதமானது. இதே முடிவை 2014 நாங்களும் எடுத்திருக்கிறோம். திராவிடம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க நாங்களும் பாடுபட்டிருக்கோம்னு அக்கா சொல்கிறாங்க. அதனால் திமுக அதிமுகவோட போகணுன்றது அக்காவுடைய வாதம் அல்ல. அக்கா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது அந்த நெறியாளர் கேட்குறாரு, கொஞ்சம் மரியாதை குறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு மேடம்னு கேட்கும்போது, ஆமாம் பா இன்னும் கொஞ்சம் மரியாதையாக பேசலாம், பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் யாரையுமே அக்கா சொல்லலை. அவங்களுக்கு அவசியமும் இல்லை. ஏங்க, அரசியல் முதிர்ச்சி உள்ளால் அவங்க சரிங்களா. இதை நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது காரணம், உண்மையாகவே கட்சியின் மீது, நம்ம கொள்கையின் மீது, சித்தாந்தத்தின் மீது மிகுந்த பிடிப்பு கொண்ட, நம்ம கட்சியை வளர்க்க மிக மிக பாடுபட்ட ஒரு பெண்ணாகிறது எவ்வளவோ கேலி கிண்டலை எல்லாம் சந்தித்து தாண்டி வந்து நம்ம கட்சியை வளர்த்தவங்க. அதனால் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உள்ள ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஜஸ்ட் லைக் தட்னு அவங்கள வந்து விமர்சிப்பது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட ஒரு மனவேதனைக்கு உட்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதை நம்ம தொண்டர்கள் செய்யக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வெளியில் பேசுகிறவங்க பேசிட்டே இருக்கணும் சார், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எங்கள் தொண்டர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அதை நான் ஒரு கடைகோடி தொண்டனாக நான் அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டேன். தாமரை நாயகி அக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், புரட்சி இளைஞர் அண்ணாமலையாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நமக்கு ஒரு ஃபோர்ஸு. இவங்க எல்லாமே நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேக்டர் நம்ம கட்சியில். இவங்க எல்லாம் சேர்ந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். தொண்டர்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எல்லாம் காட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தலைவரை தொடர்ச்சியாக விமர்சிப்பது, சமூக வலைதளத்தில் அவங்கள வந்து இப்படி பேசுறது என்பது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. தொண்டர்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. தமிழகத்தில் முதல்வர் வந்துட்டு வெளிநாடு போயிருந்தாலும் தனது துறையை நான் வந்துட்டு மேம்படுத்தி தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து காரேஸ் நடத்தியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு சார் அது, எதுக்கு சார்? இங்கே எல்லாம் ரேஸுக்கு போக முடியாமல் இன்றைக்கி மக்கள் எல்லாம் அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க ரேஸ் வச்சா என்ன சார் பிரயோஜனம்? இன்றைக்கி அந்த சாலை வழியாக தான் வந்தேன், ஹைகோர்ட்லேருந்து வரும்போது அந்த சாலை வழியாக தான் வரேன். யாருமே ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லலே, நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இவ்வளோ ரூபா செலவு பண்ணி எதுக்கு, என்ன பர்பஸு? நீங்களாம் யோசிச்சு பாருங்கள். எல்லா விஷயங்களும் தீந்து ஒரு நாடு சுமூக நிலையில் இருக்கும் போது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்தால் வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஒரு விளையாட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட், இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப வேண்டப்பட்ட விஷயந்தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. அதுவும் தமிழ்நாட்டை வந்து முன்னிறுத்தி பண்ணுறாங்க, அது வாழ்த்தக்கூடிய விஷயந்தான். ஆனால் இருக்கக்கூடிய நிலைமைகளை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரில. நிலைமைகளை எல்லாம் சரி செய்து ஒரு நாடு சுபிக்ஷமாக இருக்கா, எல்லாத்துலேயும் நல்ல விஷயங்களாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. இது ஒரு
ஒரு தேவையற்ற விஷயம். ஒரு தனி மனிதனுடைய விளம்பரத்திற்காக இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறதுன்றது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஒரு காமன் சிட்டிசனாக சொல்கிறேன், ஒரு கட்சிக்காரனாக கடும் கோபம் வருது. இதை யாருமே கண்டிக்கலையே, இது யாருமே இதுக்கு அப்செக்ஷன் சொல்லலையேன்னு நிஜமாக இதை கை விட்டுருக்கணும். இருந்தாலும் அவங்க பண்ண ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க இதுவரை. ஸோ நடத்தட்டும், மக்களுக்கு இதனால் 5 பைசா கூட பயனல் என்பது பாஜகவுக்கு ஒரு பெரிய வருத்தம். இலவசமாக மக்கள் பார்க்கும் வகையில் ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வராங்க, இது என்ன சார் மக்களுக்கு பாதுகா இதில் பயன்பாடு இல்லைன்னு சொல்கிறீங்க சார்? இலவசமாக ரோட்டில் கார் ஓடுறதை பார்க்கலாம் சார், நான் தப்பு சொல்ல. என்டர்டெயின்மெண்ட் எங்கள் மக்களுக்கு தேவை, ஏன்னா இவங்க தான் எங்களுக்கு டென்ஷன், எங்களுக்கு வந்து ரொம்ப பிபி ஏற்றி விடுறதை திமுகக்காரங்க தான் இன்றைக்கி. அதையும் தாண்டி என்டர்டெயின் பண்ணுங்க எங்களை, இதுபோல் அதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இன்றைக்கி நாங்களே எதுக்குமே வழி இல்லாமல் இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாலைகள்லாம் சரி செய்யப்படுகிறது. புரட்சி இளைஞர் அண்ணாமலையோட அழுத்தத்தின் பேரில் தான் இன்றைக்கி தமிழக அரசே நகருது. இன்றைக்கி வந்து ஒரு அத்திக்காடு அவினாசி திட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு சாலை வசதி திட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுனாலும் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஒரு நாங்கள் வந்து ஒரு அந்த பஸ்ஸை பிடிச்சி தள்ளாதான் அந்த பஸ்ஸு ஸ்டார்ட்டே ஆகுது. பஸ் யாரும் தெரியுதா, இந்த பழைய அந்த நல்ல படம் பேர் என்ன படம் பேர் பிரதர், சுந்தரம் டிராவல்ஸ் கதையா, அந்த பஸ் எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல, அதை தள்ளி தள்ளி நாங்களும் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதோடைய காலம் முடிய போகுது, முடியக்கூடிய காலம் திமுகவுடைய காலம், கடைசி காலத்தை கழிக்கிறாங்க. இதில் அதிமுக காலமே முடிஞ்சிருச்சு. முடிந்து போனவர்களும் முடிய போகிறவர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான் இது. இந்த நாடகம் விரைவில் முடியும். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தலைமையில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் ஆட்சி அமைத்தே தீரும். நம்ம முதல்வர் இப்போது அமெரிக்கா போயிருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்கிறார் சட்டசபையில், நான் முதல்வராகி 33 மாதம் ஆகுது, இந்த மாதம் சாதனை மாதம், இந்த மாதம் சரித்திர மாதம். என்னங்க இது, அப்படியே ஒன்று ஒன்றா பட்டியலிடுறாரு. நானும் பட்டியலிடுறேன், முதல்ல கஞ்சா பழக்கம், ரெண்டாவது கள்ளச்சாராயம், மூன்றாவது பள்ளியில் வந்து என்சிசி நடத்துகிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பாலியல் தொழில் நடந்துகிட்ருக்குது, நான்காவது இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஊழல், அஞ்சாவது லஞ்சம். புரியுதுங்களா, இன்றைக்கி ஆட்சியில் சாதனைன்னு சொல்லி இவர் இருந்த மாதமே சாதனை மாதமாக, புனித மாதமாக. அதான் நினச்சிக்கிட்டேன், காலங்கிட்ட கேடு, முதலமைச்சர் எதை பார்த்து பேசுகிறாருன்னு தெரியல. அதான் சொல்லுவாங்களே சார், ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த கிரட் கிரிகாலன் ஷோ தங்களை அன்போடு வரவேற்குதுன்றது போல் இன்றைக்கி ஒரு கிரிகாலன் ஷோ காட்டுறாரு நம்ம முதலமைச்சர். நான் ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு தெரிவித்துப்பது ஒரு கருத்து தான், இந்த தமிழக அரசு மக்களுக்கான திட்டங்களை, மக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எலெக்ஷன் டைமில் மட்டும் பார்க்காம, கலெக்ஷன் நேரத்தில் மட்டும் யோசிக்காமல், கொஞ்சமாவது அதை தாண்டி கொஞ்சம் மக்களை பற்றி யோசிக்கணும். அதுதான் என்னுடைய பெருமான வேண்டுகோளாக இருக்குது, அதை திமுக அரசு செய்து கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, அது முதல் மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 அதை நடத்த வந்துட்டு பர்மிஷன்லாம் கூறியிருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க, எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும், அவரோடது யாருக்கும் அவர் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவருக்காக நான் ஒரு கருத்து சொல்லலான்னு விரும்புகிறேன், பில்டப் விடுறமோ பீலா விடுறமோ இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும். திமுக திமுக அந்த ஃபார்மேட்டில் தான் கிட்டத்தட்ட அவங்களுடைய 50 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டாங்க. இன்றைக்கி விஜயனும்னா அதே ஆயுதத்தை தான் கையில் எடுக்கிறாரு, அவரும் வந்து பில்டப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கொடி வந்து அவர் போட்ட அன்றைக்கி விமர்சனங்கள் அதிகமாக வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் மாநாடு போடட்டும், அவர் கொள்கைகளை சொல்லட்டும், எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய ஒரு ஒரு ஜெராக்ஸ் கப்பியாக தான் விஜயனை செயல்படுற மாதிரி இதுவரை தெரியுது. இதற்கு மேலே மக்கள் சார்ந்த விஷயங்களை சொன்னார்னா அதை வரவேற்க காத்திருக்கிறோம். ஆனால் அரசியலை ஒரு வியாபாரமாக திமுக அதிமுகவை பார்த்து நீங்கள் நடந்து கொள்ளாமல் மக்கள் அரசியலை நீங்களும் செய்யணும். நாங்கள் பாஜக உங்களை மக்கள் அரசியல் செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் வரவேற்க இரு கரம் குப்பி காத்து கொண்டிருக்கோம் தெரிவித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது குறை சொல்றதுல இருக்காங்க, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மீதான ஒரு பழி எதை சுமத்துறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இப்போது சார் இந்த குறை நலன் ஞாபகம் வருது, சமீபத்தில் அன்பில் மகேஷன் ஒரு அறிக்கை விடுறாரு, இது மாதிரி பள்ளிக்கல்வித்துறையே இந்த மத்திய அரசு நாசமாக, சாரி ஒன்றிய அரசு நாசமாக்கிடுச்சுன்னு அவர் பாஷையில் அவர் சொல்கிறார். பிஎம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் 14,500 பள்ளிகளை கொண்டு வரதுக்கான முடிவை மாண்புமிகு பாரத பிரதமர் முடிவெடுத்திருக்கிறார். இவங்க சார் எதுக்குமே ஒத்துழைக்காமல் அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க நிதி தர மாட்டீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த வடிவேலன் காமெடியில் வர மாதிரி தான், என்ன கொண்டு வந்திருக்க நீ நீ இதுனே மனுன்னு கூட தான் வந்து அடுத்த முறை நிதியில் வந்தால் மிதிதான்ற கதையா, எது சொன்னாலும் நிதியை பற்றி பேசுவது. ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தில் உள்ள நல்லதை பேசணுங்க, நல்லது என்னென்னு பார்க்கணும், மக்கள் சார்ந்த விஷயங்களில் அரசியல் செய்யக்கூடாது. இந்த திமுககாரங்க நாங்கள் எது செஞ்சாலும் அரசியல் பண்ணுறாங்க. இப்போது ஜன்தன் யோஜனான்னு ஒரு திட்டங்க 10 வருஷம் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக 10 வருஷம் பண்ணியிருக்கிறோம், என்ன விமர்சனம், யாருக்கிட்ட கார்டு இருக்கும், யாருக்கிட்ட அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட்டில் போகிறதா அப்படின்னு அவ்வளோ நகைச்சுவை, அவ்வளோ இல்லி நகையாடினாங்க. இன்றைக்கி 10 ஆண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் 53 புதிய கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 1,59,969,000 கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யார் கொடுத்தது,
மாண்புமிகு பாரத பிரதமர் வந்த உடனே அந்த டெவலப்மெண்ட்ல வந்திருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மானியமா இருக்கட்டும், இல்ல விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கௌரவ அந்த தொகையா இருக்கட்டும், இல்ல அரசு சார்ந்த எந்த விதமான ஒரு பண பரிமாற்றங்கள் மக்களிடையே சேர வேண்டும்னா எந்த ஊழல் இல்லைங்க, எந்த இடைத்தரகர்களும் இல்லைங்க, நேரடியாக உங்க வங்கி கணக்குல வருது. யாரால? உங்ககிட்ட எவ்வளோ விமர்சனத்தை வாங்கி ஒரு ஒரு திட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மக்கள் மருந்தகம் எவ்வளோ அருமையான திட்டம், இன்றைக்கி கடை கோடி இருக்கக்கூட அவ்வளோ மெடிசனை வந்து ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு இன்றைக்கி மத்திய அரசு வந்து வழங்குது. அதை உடனே காப்பி அடித்து இங்கே வந்து போடுறாங்களாம். போடட்டும், ஏதோ காப்பி அடிக்கிறீங்களோ குட்டிக்காரம் அடிக்கிறீங்களோ நல்லது செய்தால் அதை பாஜக வரவேற்குது. ஒரு திட்டம்னு வரும்போது ஒரு மத்திய அரசு மாநில அரசுலாம் இல்லாமல் அதில் மக்களுக்கு என்ன பயன்ன்றது திமுக பார்க்கணும். பயனற்ற விஷயங்களை பேசிக்கொண்டு அதே மாதிரி ஆண்டவர் வந்துட்டா போதும். ஒரு டைம் சனாதன ஒழிப்பு ஒழிப்பு போட்டுருங்க, ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி பேசிட்டு இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. பாருங்க இவங்களோட நாடகத்தை அன்று இன்று. அதுபோல் இவங்க இன்று தான் திருந்தி வராங்க. முருகையாக்கு முருகன் கடவுளுக்கு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்த பாஜக சார்பாக. இருந்தாலும் சொல்லும் போது நாம் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்போது இவங்க கிட்டலாம் இந்த 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 தீமை சக்தி உள்ளவர்கிட்டலாம் தப்பிச்சு கிப்பிச்சு வந்து அந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே போதும் போது நான் அது பாஜகவுக்கு குறிப்பாக என்னுடைய மத்திய அரசுக்கு. அதனால் இவங்க எவ்வளோதான் எங்களை போட்டு அணைத்தாலும், எவ்வளோதான் எங்களை போட்டு நசுக்கினாலும், எங்கள் திட்டமும் எங்கள் கொள்கையும் எங்கள் கோட்பாடும் இந்த மக்களை போய் சேரும், நிச்சயமாக சேரும். மக்களேங்க இப்போ நான் வெள்ளச்சட்டை போட்டிருக்கேங்க, இந்த வெள்ளச்சட்டை சின்னதாக கருப்பாக நினைப்பீங்க, சட்டம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதா? நல்லா இருக்குது. அதே போல் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் மக்கள் விரும்பலை, மக்கள் அதை வேண்டான்னு ஒதுக்குறாங்க. வாக்கு சதவீதமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 33-43 அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி 26 டமால்னு குறைஞ்சி இன்றைக்கி பாஜக அவங்களுமே 10% தான் வித்தியாசங்க. அது ஈஸியாக சரி செய்யப்படும், வருங்காலங்களில் பாஜக அதை முன்னிறுத்தி வரும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்றம் எங்கள் மன்றம் அப்படின்றத நான் அழுத்தமாக தெரிவித்துக்கிறேன். இதற்கு காலம் நிச்சயம் பதிலளிக்கும். திமுக அதிமுக பண்ணக்கூடிய இந்த உருட்டல்களும் இந்த நாடகங்களும் இன்னும் 1.5 வருஷம்தான். மக்களை யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விடிவு காலம், உண்மையான வளர்ச்சி காலம், மாற்று காலம், ஒரு வாழ்வு, நல்ல வாழ்வு காலம் உங்களுக்கு வெகு விரைவில் பாஜக தர காத்திருக்குது. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம் வருது. வெயிட் அண்ட் என்ஜாய். இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா துறைமுகம் பேசியதுக்கு வந்துட்டு திமுக கூட ஜூனியர் சீனியர் பிரச்சனை வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு, அதாவது அப்படிலாம் எதுவும் கிடையாது, எங்கள் கட்சியில் அந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது, நாங்கள் வீர நடையோடு சென்று இருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரஜினிகாந்த் வந்து இப்போ ஒரு அங்கே ஒரு புயலை கலப்பி விட்டார். துரைமுருகன் பார்த்து வயசானவங்களாம் கட்சியில் இருக்காங்க, பயங்கர சீனியர், அதெல்லாம் உண்மைதாங்க. இன்றைக்கி திமுகவில் இளைஞர்களே வரதில்லை, அதை உதயநிதி அண்ணன் ஸ்டாலினே ஒத்துக்கிறாரு, சொல்கிறார் ஒரு இடத்துல. ஆமாம், பழையவர்கள்லாம் வந்து வழிவிட்டு புதியவர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு. திமுகவில் வாய்ப்பே கிடையாது, காரணம் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏப்பா உங்கள் அப்பா இருந்தார், உன்னை கொண்டு வந்தார், கம்முன் தானே இருக்கணுங்க, அப்போ நாங்கள் இருந்தால் கம்முன் இரு, நீ அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள கேட்பாங்க. திமுகவில் ஜனநாயகத்திற்கு வாய்ப்பு இல்லை, திமுகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, திமுகவில் நல்லதுக்கும் வாய்ப்பு இல்லை, திமுகவில் நியாயத்துக்கும் வாய்ப்பு இல்லை, திமுகவில் சத்தியத்துக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் திமுக கிட்ட மக்களிடையே வாய்ப்பு இல்லாமல் போகுது, அதனால் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று, துரைமுருகன் வந்து பல்லு போனவன் நடிக்கிறேன்னு சொல்கிறதும், இவர் என்ன வயசானவங்கள இருக்குன்னு சொல்கிறதும், இது வந்து அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை பற்றி பெருசாக பேச விரும்பலை. ஆனாலும் ரஜினிகாந்த் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது. துரைமுருகனாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சீனியராக இருக்கட்டும், சீனியராலையும் பயன் இல்லை, ஜூனியராலையும் பயன் இல்லை, மொத்தத்தில் திமுகவால் எந்த பயன் இல்லைன்னு அனுபவம் தெரிவித்துக்கிறேன். ஐசிசி நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களின் மகன் ஜெய்ஷா வந்துட்டு பதவி ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நடிகர் பிரகாஷ் ராஜ் தொடங்கி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வரை வந்துட்டு ஒரு விமர்சனமாக வந்துட்டு நன்றி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிரகாஷ் ராஜ் அண்ணன் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் புளியை பிடிச்ச கதையாக போச்சு. இன்றைக்கி அவர் புளியை பிடிச்சி சுற்றுறன்னு நினச்சிருந்தார், கடைசியாக பார்த்தா அவர் பிடிச்சது பூனை. எங்களை வந்து அவர் டச் பண்ணி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி பெங்களூரில் அவருக்குன்னு ஒரு ஓட்டு இல்லை, நோட்டா கீழே ஓட்டு வாங்கி இன்றைக்கி தோற்று போன பிரகாஷ் ராஜ் எதையாவது ஒன்று பிதறட்டிக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு நியூஸ் வருங்க. இன்றைக்கி பாஜகவை பற்றி பேசினா தான் இவங்களாம் நியூஸில் வருவாங்க. இன்றைக்கி சினிமா வாழ்க்கையை இழந்துட்டு இன்றைக்கி அவர் இருக்கிறாரு. அதனால் பிரகாஷ் ராஜ் அண்ணனுக்கெல்லாம் வந்து பாஜக சார்ந்தவர்களை பேசுவதற்கோ இல்லை அண்ணன் அமித்ஷா அவருடைய மகனை பற்றி பேசுவதற்கோ என்ன தகுதி இருக்குன்னு இன்னொன்று கேட்குறேங்க. எல்லாரும் இதை வந்து பரவலாக சில பேர் கேட்குறாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஒரு இசை நிகழ்ச்சி, ஒரு இசையோட போட்டி, அதில் வந்து நடுவர்களாக போகிறாங்க. நடுவராக போகிற எல்லாருமே
பாட்டு பாட தெரிஞ்சவங்க தான் போகணும்னு அவசியம் கிடையாது. பாட்டை ரசிக்கக்கூடியவர்கள் பாட்டினுடைய அந்த ஒரு நோட்ஸ் தெரிஞ்சவங்க கூட போகலாம். இது வந்து ரொம்ப இயல்பு. பாட்டு தெரிஞ்சவங்க தான் பாட்டு கேட்கணும்னா அப்போ யாருமே கேட்க முடியாது, புரியுதுங்களா? அதுபோல் அவர் இருப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் ஒட்டுமொத்தமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அவர் தேர்வு செய்யப்பட்டது இவங்களெல்லாம் வைத்தரசு. இன்னொன்று மம்தாக்காக பற்றி சொன்னீங்க, மம்தா மேடம் அவங்க ஊரில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கட்டும். ஊரே இன்றைக்கி அந்த மாணவியினுடைய விஷயத்தில் அவ்வளோ ஒரு கேவலமான நிர்வாகத்தை பண்ணுது இந்த மம்தா ஆட்சின்னு சொல்லி இன்றைக்கி ஊரே வந்து கார் துப்பக்கூடிய ஆட்சி நடத்திக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த நியமனத்துக்கெல்லாம் வந்து இவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன தகுதி இருக்குது? முதல்ல அவங்க மாநிலத்தை பார்க்கட்டும், மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பார்க்கட்டும், பிரச்சனையை பார்த்துட்டு பிறகு வரட்டும். பிரச்சனையெல்லாம் உருவாக்கி விட்டுட்டு இங்கே என்னவோ ஒன்றுமே இல்லாதது போல் பேசுவது ரொம்ப அபத்தம். இன்னொன்று, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அண்ணன் அமித்ஷா அவருடைய மகன் வந்ததில் மிக மிக சந்தோஷம்தான். புதிய புதியவர்கள் வரட்டும், போன முறை ஒருத்தர் இருந்தார், இந்த முறை ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கெல்லாம் எந்த கவலை வேண்டாங்க. சினிமாவில் நடிக்க தெரியாது இவங்களாம் நடிக்கும் போது உண்மையாலே ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு வாழ்த்துக்களை பாஜக சபா தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி சார்.